அனைவருக்கும் காலை வணக்கம். இது உங்கள் ஜவான். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் 100 கிலோமீட்டர் சைக்கிள் ரைட் பண்ண போகிறேன். வீட்டிலேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள். என் வீட்டிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரும், அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர். பிச்சாவரம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் போயிருப்பீங்க. நானும் நிறைய டைம் போயிருக்கேன் பிச்சாவரம், ஆனால் ஃபஸ்ட் டைம் சைக்கிளில் போகிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். காலையில் 4:30 ஆகுது. வீட்டிலேருந்து கிளம்பி இப்போது காட்டு மன்னார் கோயில் வந்துட்டோம். காட்டு மன்னார் கோயில் இவ்வளோ அமைதியாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்பயுமே பரபரப்பாக இருக்கிற இந்த ரோடு காலையில் இவ்வளோ அமைதியாக இருக்குது. திரும்பி ரிட்டர்ன் வரும்போது தான் வெயில் எப்படி இருக்கும் தெரியல, பார்ப்போம். நேற்று மழை பெய்கிற மாதிரி இருந்தது, அந்தளவுக்கு வெயில் இல்லை. பட் இன்றைக்கி எப்படி இருக்கும்னு தெரியல. கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். மெல்ல மெல்ல விடிய ஆரம்பிச்சிருச்சு. நான் மட்டும்தான் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன், ஆள் நடமாட்டமே இல்லை. சரி, இங்கேருந்து கிளம்பலாம். சிக்ஸ் 15 ஆகிடுச்சு, நல்லா விடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 hour ஆகும் பிச்சாவரம் ரீச் ஆக. பிச்சாவரம் இன்னும் ஒரு 2.6 கிலோமீட்டர் போட்டிருக்கு. பிச்சாவரம் என்டர் ஆக போகிறோம். இந்த ஆர்ச்சை தாண்டி உள்ளே போனாலே பிச்சாவரம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இங்கே நல்லா மழை பெஞ்சிருக்கு, இங்கே பாருங்கள். எல்லா இடத்துலையுமே நல்லா மழை பெஞ்சிருக்கு, தண்ணி ஓடுற அளவுக்கு. பரவாயில்ல, வெயில் அதிகமாக இருக்குன்னு நினச்சேன். கிளைமேட் பரவாயில்ல இன்றைக்கி. எவ்வளோ போட் நிற்க பாருங்கள். காலையிலே மீன்லாம் வச்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கேருந்து பிச்சாவரம் சதுப்பு நில காடு வரைக்கும் இந்த வாய்க்கால் மாதிரி இதில் தான் போட் நின்றுட்டுருக்கோம். மீன் விற்கிறாங்க, இங்கே மீனும் பிடிச்சிட்டு இருக்காங்க. செவன் 30 ஆகிடுச்சு காலையில். பிச்சாவரம் என்டர் ஆகியாச்சு. இது உள்ளே போனாலே போட் ஹவுஸ் தான். சைடில் பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது. இப்போதைக்கு போட்டிங் அலௌடு இல்லை, ஏன்னா இன்னும் ஓப்பன் பண்ணல. ஏன்னா காலையில் 7:30 தான் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 9:00 ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போயிட்டு பிச்சாவரம் காடு பகலில் போட்டிங் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப அமைதியாக அழகாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் காலையில் பிச்சாவரத்தை இவ்வளோ அமைதியாக பார்க்குறேன். மீன் பிடிச்சிட்ருக்காங்க உள்ளே. சூப்பராக இருக்குது பார்க்க. ஃபஸ்ட்டு உள்ளே வர்றதுக்கு எனக்கு பர்மிஷன் தரல. இது மாதிரி வீடியோ எடுக்கணும், சைக்கிளில் ரொம்ப தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதால் உள்ளே பர்மிஷன் கொடுத்தாங்க. இங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க. மீன் மாட்டுதா என்னன்னு தான் தெரியல. எடுத்துகிட்ருக்காங்க வலையிலேருந்து, பார்ப்போம். வெயிட் பண்ணி
மீன் மாட்டின மாதிரி தெரியல பாவம். எல்லா டைமும் மீன் மாட்டும்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த சைடு ரெண்டு பேர் வேற வேற போட்டில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. போட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் மீன் பிடிக்க முடியாது, ஸோ காலையில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் மீன் மாட்டல. பாவம், ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஏதோ ஒரு சில மீன் மாட்டியிருக்க மாதிரி தெரியுது. இவ்வளோ தூரம் வந்து போட்டிங் போக முடியல பிச்சாவரத்தில், பரவாயில்ல. இப்படி அமைதியாக பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு சைக்கிளில் வந்து பார்த்தாச்சு. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. கிளம்பியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அதிகமாகிட்டே வருது. நைன் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி போட்டிங் போயிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடும் வீட்டுக்கு, ஸோ கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கு பக்கத்துலேயே இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பரான இடம். இது மாதிரி பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. சீ ஃபுட் எல்லாமே கிடைக்கும். ஆனால் மதியம்தான் கிடைக்கும், இப்போ எதுவுமே இருக்காது. இப்போ 8 மணி. மார்னிங் டிஃபன் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வெயில் ரொம்ப அதிகமாக வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் ஆகணும், இல்லைனா சைக்கிள் மிதிக்க ரொம்ப கஷ்டமாயிடும். மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு வெயில் இல்லை, கிளைமேட் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக மழை வர மாதிரி இருக்குது. ஆல்ரெடி பிச்சாவரத்தில் மழை பெஞ்சிருக்கு, திரும்ப மழை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஜூஸ் வாங்கிட்டு கிளம்ப போகிறேன். இதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு தான். இடையில் எங்கேயும் நிப்பாட்ட வேணாம். டிராஃபிக் ஜாம். நான் எதிர்பார்த்த மாதிரியே தூரல் தூர ஆரம்பிச்சிருச்சு. கேமராவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லைட்டாக தூரல் ஆரம்பிக்குது. சைக்கிளிங் போகிறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட்டில், லேசான தூரலில். தூரல் அதிகமாகிடுச்சு, நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஸோ மரத்தின் கீழே நின்றுட்டேன். இந்த மழை சுத்தமாக ஒத்துக்காது. மழை விட்டதுக்கப்புறம் கிளம்பலாம். பிச்சாவரம் ரைடு சூப்பராக முடிஞ்சது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. வீட்டில் வர வழியெல்லாம் நல்ல மழை. ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டில் சைக்கிள் ஓட்டியாச்சு இன்றைக்கி ஒரே நாளில். ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல ரைடில் சந்திப்போம்.